எவ்ரிவன், வெல்கம் டு ரேவாசார்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசின் யூஸ் பண்ணி ஒரு அழகான பெயிண்டிங் பேலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பேலட் செய்கிறதுக்காக நான் எந்தவித மோல்டும் யூஸ் பண்ணலை. ஒருவேளை உங்ககிட்ட மோல்டு இருந்துச்சுன்னா அந்த மோல்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்டில் பெயிண்டிங் பேலட் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது செய்கிறதுக்காகவே சிலிக்கான் மோல்டு இருக்குதுங்க கடையில். என்கிட்ட வந்து மோல்டு வீட்டில் இல்லை, அதனால தான் நான் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்ய போகிறேன். உங்ககிட்ட மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் மோல்டு யூஸ் பண்ணி கூட இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஓஹெச்பி ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஷீட்டை இந்த பெயிண்டிங் பேலட் மாதிரி கார்ட்போர்டில் கட் பண்ணி வச்சுருந்தல்ல, அதுக்கு மேலேயே வச்சுட்டு நான் இதையும் கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ண பிறகு செலோடேப் யூஸ் பண்ணி இதோட ஓரங்களை வந்து நான் ஒட்டி விட்டுறேன். எந்த இடத்துலையுமே கேப் இருக்கக்கூடாதுங்க. கேப் இல்லாத மாதிரி இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒட்டி எடுத்துக்கணும். இதை ஒட்டினதுக்கப்புறம் ஓஹெச்பி ஷீட் தான் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்மளுக்கு எந்த உயரத்துக்கு இந்த பெயிண்டிங் பேலட் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளூகன் யூஸ் பண்ணி இது சைடில் வச்சு நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி நான் ஒட்டிட்டேன். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுவே வந்து ஒரு மோல்டு மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இப்படியே ரெசின் எடுத்து ஊற்றக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹோல் மாதிரி போட்டு வச்சுருந்தோம்ல பெயிண்டிங் பேலட்டில் வந்து கை பிடிக்கிறதுக்காக, அந்த இடத்துல வந்துட்டு நான் க்ளூகன் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி அதை சுற்றியும் சர்க்கிள் மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். இப்போ ஓஹெச்பி ஷீட் ஒட்டியிருந்தோம்ல அந்த ஓரங்களில் பூராமே மறுபடியும் நான் ஹார்ட் க்ளூகன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்பவே முக்கியம். கண்டிப்பாக இதை வந்து நம்ம போட்டே ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம ஊற்றுற ரெசின் வந்து லீக் ஆகாமல் இருக்கும். இதில் நம்ம போடும்போது எந்த இடத்துலையாவது கேப் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கேப் வழியாக ரெசின் வந்து லீக் ஆகும். அதனால இதை செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம கவனமாக செஞ்சு முடிச்சிடணும். இப்போ இந்த நடுவில் இருக்கிற இந்த ஒரு சின்ன ஹோல் மாதிரி, அதுக்கு மேலே மேலே நான் மறுபடியும் இந்த க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை சர்க்கிள் மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். இது எந்த அளவுக்கு இந்த மாதிரி போட்டு விடணும்னா, நம்ம ஓரத்தில் ஓஹெச்பி ஷீட் ஓட்டியிருக்கோம்ல அந்த உயரமும் இதுவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இதை நான் உங்களுக்கு சைடில் வச்சு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம ஓஹெச்பி ஷீட் ஒட்டின அளவுக்கே இந்த நடுவில் இருக்கிற சர்க்கிள்லையும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி உயரமாக ஆக்கி விட்டுருக்கோம். நம்ம செய்ய போகிற பெயிண்டிங் பேலட் அப்படியே பிளைனாக இருந்தால் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே செஞ்சுக்கோங்க. இதில் வந்து சின்ன சின்ன போர்ஷனாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் மெட்டல் பெயிண்டிங் பேலட்டில் இந்த குழியாக இருக்குல்ல அதில் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து எத்தனை போர்ஷனில் இந்த மாதிரி குழி மாதிரி பெயிண்டிங் பேலட்டில் வைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம செஞ்சுக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரியான மெட்டல் பெயிண்டிங் பேலட் இல்லைன்னா அப்போ வந்துட்டு சோடா பாட்டில் கேப் இருக்கும்ல அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இப்போது நான் ரெசின் எடுத்திருக்கேன். ரெசின் வந்து நீங்கள் என்ன பிராண்டில் வாங்கியிருந்தாலும் சரி, அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரியான மெஷர்மெண்ட்டில் தான் நீங்கள் ரெசினையும் ஹார்ட்னரையும் மிக்ஸ் பண்ணணும். இப்போது ரெசின் எடுத்து வெளியில் வச்சுக்கிறேன், கூடவே ஹார்ட்னரும் இருக்குது. ரெசின் ஆர்ட் செய்கிறதுக்குன்னே நிறைய கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கிளிட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரெசின் ஆர்ட் செய்கிறதுக்காக தனியாகவே கிடைக்குது. நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கர்ஸ் இல்லைனா ஃபோட்டோஸ் கூட வச்சு கூட நம்ம வந்து இந்த ரெசின் ஆர்ட்டை பண்ணலாம். கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ரெசின் எடுத்துக்கிறேன். நான் வாங்கியிருந்த ரெசின் பாக்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 10 கிராம் அளவுக்கு ரெசின் எடுத்தோம் அப்படின்னா 6 கிராம் அளவுக்கு ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் அதை பார்த்தேன். நீங்கள் என்ன பிராண்டில் இந்த ரெசின் வாங்கியிருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் படித்து பாருங்கள். அதில் என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை கலந்துக்கோங்க. இப்போ நான் வந்து கிராமில் மெஷர் பண்ணலைங்க, ஜஸ்ட் வந்து ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்திருந்தேன். அதில் பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணி ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு ரெசினும் 6 ஸ்பூன் அளவுக்கு ஹார்ட்னரும் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து ரெசினில் என்ன நம்ம ஒர்க் பண்ணாலும் அது வந்து கரெக்டாக வரும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டேன். இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மெதுவாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேகமாக நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா இதில் வந்து பபிள்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆர்ட் பண்ணும்போதுமே பார்க்குறதுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி வெளியில் எடுக்கும்போது நல்லா இருக்காது. அதனால் உங்களால் எவ்வளவு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக பபிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் எதில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே எடுத்து அந்த தண்ணிக்குள்ளக்க ஒரு நிமிஷம் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கப்பில் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இதில் வந்துட்டு நிறைய பபிள்ஸ் வந்துருச்சுன்னா ஒரு வெதுவெதுப்பான தண்ணி இருக்கிற பாத்திரத்தில் 1 நிமிஷம் அளவுக்கு மட்டும் இதை நம்ம அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பபிள்ஸ் எல்லாமே காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை நம்மளோட ஆர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணது வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதனால் நான் இதை அப்படியே எடுத்து நான் இந்த மோல்டில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். இதை ஊற்றி வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய போகிற அந்த கிராஃப்ட்டுக்காக ஃப்ளவர்ஸோ அல்லது ஃபோட்டோஸோ அல்லது என்னெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு மெதுவாக இதுக்கு மேலே வச்சுருங்க. அதே மாதிரி எந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க.
இதை வச்சதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சீக்வன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பர்பிள் கலரில் இருக்குது, ஏன்னா நான் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து பர்பிள் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் சரி, அல்லது என்ன எடுக்கிறீங்களோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சீக்வன்ஸ் எடுத்து அங்கங்கே நான் சும்மா இதை வந்து அப்படி தூவி விட்டுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே ஹார்ட்னரும் ரெசினும் மிக்ஸ் பண்ண உடனேயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்தேன். அதுவுமே பிளாஸ்டிக் பவுல் தான். இது செய்கிறதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ப்ளூ கலரில் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை எடுத்து அங்கங்கே இருக்கிற மாதிரி கொஞ்சம் நான் ஊற்றி வச்சுருக்கேன். ஓ, இந்த ரெசின் ஊற்றி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் இந்த பெயிண்டெல்லாம் நம்ம எடுத்து வைக்கிறதுக்காக போர்ஷன்ஸ் மாதிரி சின்ன சின்ன குழியாக இருக்கிற மாதிரி செய்யணுன்றதுக்காக க்ளூ கன்ல நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இது வந்து எந்த இடத்துல வைக்க போகிறோம்னு நம்ம டிசைட் பண்ணிட்டு நம்மளுக்கு பிடிச்ச இடங்களில் இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ட்ரை ஆகிறதுக்காக விட்டுறலாம். இன்னுமே கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து நான் வைக்க போகிறேன். இது வந்து ஸ்டிக்கர் தான், ஒரிஜினல் ஃப்ளவர் என்கிட்ட இல்லை, அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் நான் வச்சிட்ருக்கேன். ஒரிஜினல் ஃப்ளவர் வச்சோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போது 1 ஹவருக்கு அப்புறமா நான் மறுபடியும் நான் எப்படி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணனோ அதே ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் அந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிறேன். ரெசின் வந்து நம்ம இப்படி தான் பண்ணோன்ட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் கூட நீங்கள் பெயிண்ட்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை செய்யலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறது பிடிச்சிருந்துச்சு, அதனால் வந்து நான் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இப்போ இதை ஊற்றி வச்சதுக்கப்புறம் 1 நாள் முழுக்க நான் இதை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. 1 நாளைக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ 1 நாள் ஆயிடுச்சு. நான் வந்து சில இடங்களில் வந்து க்ளூ அப்ளை பண்ணும்போது அந்த ஹாட் க்ளூ வந்து சரியாக போடாமல் விட்டுருக்கேன், அதனால் இந்த இடத்துலலாம் லீக் ஆகிருக்கு. ஆனால் இது வந்து கொஞ்சம் மட்டும்தான் லீக் ஆகிருக்கு, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அப்போ வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எல்லா பக்கமும் கேப் இல்லாத மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது சூப்பராக வரும். இப்போ வந்து இது ஓரங்களில் ஓஎச்பி ஷீட் நம்ம ஒட்டியிருந்தோம்ல, அதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சமாக நைஃப் யூஸ் பண்ணிட்டு அதை வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கையால் எடுத்தாலே வந்துடும். இப்போ இதை எடுத்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து செலோடேப் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து ஓஹெச்பி ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம பிரித்து எடுத்துடணும். உங்களுக்கு வேணும்னா ஓஹெச்பி ஷீட் வந்து நீங்கள் எடுக்க தேவையில்லை. ஆனால் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்ட்போர்ட் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பின்னாடி ஓட்டியிருந்த அந்த ஓஹெச்பி ஷீட்டையும் சேர்த்து தான் நான் எடுத்துட போகிறேன். இதை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து க்ளூகன் யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சின்ன சின்ன போர்ஷனாக வரதுக்காக செஞ்சுருந்தோம்ல, அதை வந்து ஓரத்தில் நைஃப் யூஸ் பண்ணி அதை எடுத்து விட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். இது எடுக்கிறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கணும், ஏன்னா ஓரங்கள்லையுமே வந்துட்டு ரெசின் ஒட்டியிருக்கும். அந்த ரெசின் எல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டால் தான் இதை நம்ம எடுக்க முடியும். ஸோ இதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நம்ம எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இதெல்லாம் எடுத்து முடித்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த கை பிடிக்கிறதுக்காக ஒரு ஹோல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லை எடுக்க வேண்டாம் அப்படின்னா இதை எடுக்காமல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எடுக்கலை அதை மட்டும். இப்போது இது ஓரங்களில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளேட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாண்ட் பேப்பர் ஒரு சின்ன பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சாண்ட் பேப்பர் இல்லைனா எம்ரி ஷீட் எப்படினாலும் சொல்லலாம். இதை வந்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து சுடுதண்ணி எடுத்து வச்சிருந்தால அந்த சுடுதண்ணியில் நனைச்சதுக்கு அப்புறமா இதோட ஓரங்களில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன். இப்படி செய்கிறதுனால இதோட ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரியே நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த போர்ஷன்ஸாக பிரிச்சிருக்கிறதுக்காக நம்ம வந்து குழி மாதிரி செஞ்சுருந்தோம்ல, அதுலேயுமே வந்துட்டு ஓரங்களில் மட்டும்தான் இந்த எம்ரி ஷீட் வச்சு நான் ரப் பண்ணியிருக்கேன். எல்லா பக்கமும் நம்ம ரப் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காதுங்க, ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி இருக்கும். அதனால் ஓரங்களில் மட்டும்தான் நம்ம இதை செய்யணும். இப்போ வந்து தண்ணி யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை தொடச்சதுக்கப்புறமா ஓரத்தில் நான் கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து அக்ரலிக் பெயிண்ட் தான். அவ்வளோதான், ரெசினில் நம்ம பெயிண்டிங் பேலட் செஞ்சாச்சு. அதோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.